இன்றைய வாழ்வின் நல்வார்த்தை நாள் 3/12/2020 வியாழக்கிழமை. மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 இறை வார்த்தை 15. இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஆம் அன்புக்குரியவளே, இன்று புனித பிரான்சிஸ் சவேரியார் திருநாளை கொண்டாடுகிறோம். அவரும் நற்செய்தி பணிக்கென்னே தன்னையே அர்ப்பணித்தவர். இயேசு வாழ்ந்த காலத்தில் மக்களின் அறியாமை, இறைவனை கண்டு கொள்ளாமை, பாவத்தில் வாழ்ந்தவர்கள் என பல சூழ்நிலைகளை கண்டார். அதனால்தான் இயேசு மானிட மகனாய் பிறந்தார். தன் இறை அரசை மண்ணுலகில் அமைத்திட தன் வார்த்தைகளாலும் செயலாலும் ஓமைகள் வழியாகவும் மக்களுக்கு இயேசு போதித்தார். தன் இறையாட்சி பணி இம்மண்ணுலகில் வளர்ந்திட இறையரசை நிறுவிட சீடர்களை தேர்ந்தெடுக்கிறார். அச்சீடர்களிடம்தான் இயேசு உலகெங்கும் சென்று நற்செய்தியை பரப்பிட அனுமதிக்கிறார். அவர்களும் நற்செய்தி பணிக்கென தங்கள் உயிரையே பணயம் வைக்கிறார்கள். அவர்கள் வழி வந்தவர்தான் புனித பிரான்சிஸ் செவேரியார். அவர்கள் விட்டு சென்ற பணியை நான் எந்த அளவில் மேற்கொண்டுள்ளேன்? பேரளவில் கிறிஸ்தவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? அந்த நிலையை நாம் மாற்றிடுவோம். நம்முடைய சொல்லாலும் செயலாலும் முடிந்த அளவில் நமது நற்செய்தி பணியை அறிவிப்போம். இறைவனின் அருளை பெறுவோம். இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாக அமைய வாழ்த்துக்கள். மரியே வாழ்க. அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய குழந்தைகள் விவிலிய கதைகளில் நாட்டம் கொண்டு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பைபிள் ஸ்டோரி வித் அனிமேஷன் அதோடு நாங்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். அதற்கும் உங்களுடைய முழு ஒத்துழைப்பும் ஆதரவையும் நாடுகிறோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவன் நம்மோடு. நன்றி.